ஹர்லின் சோப்ரா ராக்கி சாவந்த் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மும்பை போலீஸ் கிட்ட. என்ன பத்தி அவங்க ரொம்பவே தப்பா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க, என்ன பத்தின தப்பான வீடியோஸையும் அவங்க போஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு அவங்களுடைய கம்ப்ளைண்ட் இருக்காம். ஹிந்தி சினிமாஸ்ல கிளாமர் ஆக்ட் பண்ணிட்டு வரவங்க தான் ராக்கி சாவந்தும் ஹர்லின் சோப்ராவும். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள ரொம்பவே கேவலமா பேசிட்டு, அதாவது ரொம்பவே தரக்குறவா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராக்கி சாவத்துக்கு 10 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு ஹர்லின் சோப்ரா சொல்லியிருக்காங்க. என்ன ரொம்பவே கீழ்த்தனமா பேசியிருக்காங்க அப்படின்னு ஹர்லின் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ராக்கி சாவத் மும்பை போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து ஹர்லின் சோப்ரா மேல எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில ஹர்லின் சோப்ராவும் ராக்கி சாவத் மேல மும்பை போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல ராக்கி சாவத் என்ன பத்தியும் ரொம்பவே அவதூறா பேசியிருக்காங்க, என்ன பத்தியுமே ரொம்ப தவறான கருத்துக்களை அவங்க போஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பர்சனல் லைஃப்ல ரொம்பவே இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, என்னோட பர்சனல் லைஃப் ரொம்பவே மோசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் பிளேசஸ்ல பொண்ணுங்களை ரொம்பவே கேவலமா பேசுறது ரொம்பவே தவறு, இது எந்த லாலையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராக்கி சாவத் அப்புறம் அவங்களுடைய லாயர் மேலையும் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்டையும் எடுத்துக்கிட்ட போலீஸ் ராக்கி சாவத் மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது.